தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமியில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிவு வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார், நாங்க அடுத்து டேரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்சவனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனவனே நீங்க வந்து டேரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி. ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9043211311 அல்லது 9043211411 ஓகேங்களா. ஸோ முயற்சி பயிற்சி தேர்ச்சி தாங்க வாழ்க்கை. ஸோ எல்லாருமே முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, தேர்ச்சி அடைவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிக்கிறேன். அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேங்க்ஸ். குட் ஈவினிங் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாக்டவுன் டெஸ்ட் சீரியஸோட டே 3 க்வெஸ்சன் வித் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டே 3 என்னெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற சோர்ஸ் வீடியோவும், க்வெஸ்சன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற க்வெஸ்சன் வீடியோவும் மார்னிங் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இப்போ கேட்ட 35 க்வெஸ்சன்ஸோட ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம டெஸ்டோட போர்ஷன்ஸ். ஸோ வித்தவுட் எனி டிலே ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். எஸ், இதுதான் நம்மளோட முதல் கேள்வி. விச் அமோங்க ஃபாலோயிங் வாஸ் நாட் அ பில்டிங் ஆஃப் டெல்லி சுல்தான், அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 பில்டிங்கில் டெல்லி சுல்தான்களால் கட்டப்படாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் புலந்த் தர்வாசா. ஸோ இதை யார் பில்ட் பண்ணா அப்படின்னா, இதை பில்ட் பண்ணது அக்பர். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ், இதுதான் வந்து புலந்த் தர்வாசா. ஸோ தர்வாசா அப்படின்னா என்னென்னா கதவு அப்படின்னு அர்த்தம், பிரம்மாண்டமான கதவு. இதை பில்ட் பண்ணது யார் அப்படின்னா அக்பர். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஃபத்தேபூர் சிக்ரி அப்படின்ற ஊரில் தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், உங்கள் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அலை தர்வாசா, கோட்லா ஃபோர்ட் இதெல்லாம் யார் கட்டினா அப்படின்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ யூ கேன் சி இட். அலை தர்வாசாவை அலாவுதீன் கில்ஜி, தென் கோட்லா ஃபோர்ட்டை ஃபிரோஸ் ஷா துக்லா, குத்துப் மினாரை குத்துபுதீன் ஐபக். இவனோ குத்துபுதீன் ஐபக் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லேவ் டைனாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணார். அதனால ஹீ இஸ் த பைனியர் ஆஃப் டெல்லி சுல்தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். அடுத்து என்ன அப்படின்னா வந்து, விச் ஆஃப் அ ஃபாலோயிங் ரிகார்டிங் த செர்ஷா சூரி இஸ் இன்கரெக்ட். ஸோ கரெக்டாக இன்கரெக்டான்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து, அக்பர் அண்ட் தோடர்மால் ஃபாலோ த ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் செர்ஷா. லாஜிக்கலாக ஒன்று யோசிச்சு பாருங்களேன், செர்ஷா சூரிக்கு அப்புறம் அவரை வின் பண்ணி ஹுமாயூன் வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்ச காலம் கூட இல்லை, அதுக்கப்புறம் அக்பர் என்ட்ரி கொடுத்துட்டாரு. இப்போ அக்பர் வந்த பிறகு அவருக்கு முன்னோடியாக இருந்த ஷெர்ஷா கிட்டத்தட்ட 15 ரூல் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபிஸ்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ண மாட்டார், கண்டிப்பாக பண்ணுவார். பிகாஸ் அக்பர் இஸ் வெரி யங் அண்ட் இ நீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த பர்சனை ஃபாலோ பண்ணுவார். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ஒய் நாட், இன்னி தேதிக்கும் நம்மளும் ஷெர்ஷாவோட ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம், என்னன்னு தெரியுதா யாருக்காவது? எஸ், இஃப் யூ கெஸ் இட் ரைட், அதுதான் அங்கே செர்ஷா சூரியோட இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ருபி, ருபியா அப்படின்ற விஷயத்த நம்ம இன்றைக்கும் ருபி அப்படின்னு நாணயமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணவர் செர்ஷா சூரி. ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இ பில்ட் இஸ் ஓன் மசிலம். மசிலம் அப்படின்னா வந்து அவருக்கு அவரே சமாதி. ஓகே, அதை புராண குலா அப்படின்ற இடத்துல கட்டியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. திஸ் இஸ் ராங். ஸோ ஃபஸ்ட் ஒன் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் ராங். ஸோ த ஆன்சர் இஸ் 2 ஒன்லி. ஏன் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இமேஜ், இந்த இமேஜோட பேர் தான் வந்து புராண குலா. புராண குலா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னா வந்து பழைய கோட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பழைய கோட்டை என்ன அப்படின்னா வந்து, டெல்லியில் கட்டப்பட்ட ஒரு புது வால்டு சிட்டி. ஓகே, நியூ வால்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. இதை செர்ஷா சூரி தான் கட்டினார். ஆனால் அவர் தன்னோட சமாதியை சாசரம் அப்படின்ற இடத்துல பில்ட் பண்ணார். ஓகே, ரெண்டத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். புராண குவிழா அப்படின்றது ஒரு கோட்டை, சாசரம் அப்படின்ற இடத்துல அவரோட சமாதி. ரைட், எஸ். அடுத்து, ஹூ வாஸ் த ஃபேமஸ் ஸ்லேவ் ஆஃப் பால்பன் பட் டேர்ன்ட் ரெபெலியஸ். ஸோ பால்பனோட புகழ்பெற்ற அடிமை யார், ஆனால் அவரே ஏன் பிற்காலத்தில் அவருக்கு வந்து ரெபலாக மாறினார், யார் அவர் அப்படின்னா துக்லீர் கான் அப்படின்றவர் தான். ஸோ துக்லீர் கான் அப்படின்ற அடிமை தான் அவருக்கு எதிராக மாறினார். ஸோ யார் இந்த துக்லீர் கான் அப்படின்னா, இவர் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகே, இவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸ்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் படிக்கணும்னா PDF வந்து லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி படிங்க. எஸ்,
அடுத்து என்ன அப்படின்னா, ரூலர்ஸ் ஃபவுட் அகேனிஸ்ட் அக்பர். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிகாஸ் ஏகப்பட்ட ரஜபுத்தான வீரர்கள் வந்து மன்னர்களும் இவரோட போர் போட்டிருக்காங்க. ஸோ அக்பரோட போரிட்ட மன்னர்கள்லாம் யாரு, அவங்க எந்த இடத்த சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் திங் ராணா உதய்சிங். ராணா உதய்சிங் அப்படின்றவர் யாருன்னா, பத்மாவதி மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பத்மாவதி மூவியில் பத்மாவதியோட கணவராக வரவர் தான் ராணா உதய்சிங். ஸோ ராணா உதய்சிங்கோட சொந்த இடம் மேவார். அடுத்து ராணா துர்காவதி கோண்ட்வானா இடத்தை சேர்ந்தவங்க. முசாஃபர் ஷா அப்படின்றவர் குஜராத்தை சேர்ந்தவர். பாஸ் பகதூர் அப்படின்றவர் மால்வா அப்படின்ற இடத்த சார்ந்தவர். ஸோ இந்த மன்னர்கள் எல்லாமே அக்பருக்கு எதிராக போரிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் அக்பர். ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் ஆஃப் அக்பர், அந்த காலத்தில் எல்லா மன்னர்களுமே தன்னோட மதம் தான் பெருசுன்னு நினச்ச காலத்தில் அக்பர் மட்டும்தான் மத நல்லிணக்கத்தை விரும்பினார். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு மதங்களை தாண்டி ஒரு மனித நேயத்தை விரும்பினவர் அக்பர்னு சொல்லலாம். அதனால் அவரோட ரிலீஜியஸ் பிலீஃப், அந்த மத நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை பற்றியான கேள்விகள் வரும். ஸோ முதல்ல என்ன அப்படின்னா, அக்பர் வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அபவுட் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் அப்படின்னா, ஆமாம், அவர் எல்லா மதத்தினரும் வர வச்சு அவர்களோட மதங்களில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார், தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து இ ஃபார்ம்ட் இபதத் கானா, எ ஹால் ஆஃப் ஒர்க்ஷிப். இபதத் கானா அப்படின்ற ஒரு வழிபாட்டு இடத்தை அவர் தான் வந்து தொடக்கி வச்சார், அங்கே எல்லா மதத்தினரும் இருப்பாங்க. அடுத்து ஆரம்ப காலத்தில் அவர் வெறும் முஸ்லீம் கிளரிக்ஸோடு மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்ணார். எஸ், ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் மத குருக்களோடு மட்டும்தான் வந்து அவர் ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை, அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா மதத்தினரும் இன்வைட் பண்ணி அவங்களோட பேச ஆரம்பித்தார். இது மூணுமே கரெக்ட். எது தப்பு அப்படின்னா, இ வாஸ் அப்ரிஷியேட்டட் பை பதௌனி. இது ஏன் தப்பு அப்படின்னா, பதௌனி அப்படின்றவர் சமகாலத்து, ஐ மீன் அக்பரோட சமகாலத்தவர் தான், அவரோட கோர்ட்டில் இருந்தவர் தான், ஆனால் அவர் அப்ரிஷியேட் பண்ணலை, அவர் வந்து அக்பரை எதிர்த்தார். ஏன் அப்படின்னா, பதௌனி அப்படின்றவர் அதீத ஈடுபாடு, இஸ்லாமிசம்ல அதீத ஈடுபாடு வச்சிருந்ததுனால அக்பரோட இந்த நல்லிணக்கம் அவருக்கு பிடிக்கல, இது இஸ்லாமுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு அவர் கருதுனதுனால அவர் அக்பரை எதிர்த்தார். ஸோ பி இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நான் சொன்னேன் அந்த விஷயம் வந்து கீழே இருக்கு. அடுத்து ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ். ஸோ எந்தெந்த ஆத்தர் என்னென்ன புக்ஸ் வந்து எழுதுனாங்க அப்படின்றது. ஸோ இதோட ஆன்சர் 2431, பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டில் பாருங்கள். எஸ், இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் எந்தெந்த ஆத்தர் என்ன புக் எழுதுனாங்க அந்த புக்கோட மெயின் தீம் என்ன அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அல் பெருனி அப்படின்றவர் தரிக் அல் ஹிந்த் அப்படின்ற புக் எழுதினார். இதில் ஹிந்த் அப்படின்னாலே தெரியும், இந்தியாவை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு. ஸோ இந்தியன் ஃபிலாசபி அண்ட் ரிலிஜியன், இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வந்து அரபிக் அப்படின்ற மொழியில் எழுதப்பட்டது. அடுத்து மின்ஹாஜ் அஸ் சிராஜ் அப்படின்றவர் தபக்கத் ஐ நஸ்ரி அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. இது எதை பற்றினா, இஸ்லாமிக்கோட ஹிஸ்ட்ரி பற்றி, இதுவும் வந்து அரபிக் மொழியில் தான் எழுதப்பட்டது. அடுத்து ஜியாவுதீன் பரானி அப்படின்றவர் தரிக் ஐ ஃபிரோஸ் ஷாஹி. ஸோ ஃபிரோஸ் ஷாஹி அப்படின்னா என்ன, ஃபிரோஸ் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவரோட வரலாற்றை எழுதினார். அடுத்து அமீர் குஷ்ரவ், ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து மிஃப்தா உல் ஃபுத்து அப்படின்ற புக்கும் கசானி உல் ஃபுத்து அப்படின்ற புக்கும் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஆத்தர் என்ன புக் எழுதினாரு, அந்த புக்கோட தீம் என்ன, அது என்ன லாங்குவேஜில் இருந்தது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எஸ், அடுத்து ஹூ அமங் த ஃபாலோயிங் வர் த ஃபேமஸ் ராஜ்புத் நொபிலிட்டிஸ். ஸோ அக்பர் காலத்தில் வாழ்ந்த ரஜபுத்திரர்கள் வந்து யாரு, அவரோட இணக்கமாக இருந்த ரஜபுத்திரர்கள் யாரு அப்படின்றாங்க. ஸோ இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் தாரா ஷுகோ, இதில் எல்லாருமே கரெக்ட். ஒய் அப்படின்னா, தாரா ஷுகோ அப்படின்றது அக்பரோட பேரன் இருக்காங்க இல்லையா, அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான், அந்த ஷாஜகானோட முதல் பையன்தான் தாரா ஷுகோ. ஸோ தாரா ஷுகோ அப்படின்றவர் அக்பர் காலத்தில் வாழலை, அதனால அவர் இதில் ஆன்சராக இருக்க முடியாது. கரெக்டா? எஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஊ டிரான்ஸ்லேட்டட் பாபர் நாமா இன் பர்ஷியன் லாங்குவேஜ். பாபர் நாமா அப்படின்றத பர்ஷியனில் யார் மாற்றினாங்க, வாட் இஸ் பாபர் நாமா, பாபரோட வரலாற்றை சொல்கிறது தான் பாபர் நாமா. அதை பர்ஷியன் லாங்குவேஜில் யார் மாற்றினோன்னா, அப்துல் ரஹீம் கானி கஹான் அப்படின்றவர் தான் சேஞ்ச் பண்ணார்.
ஸோ இது வந்து ஒரு மியர் ஃபேக்ட், வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, விச் ஆஃப் அ ஃபாலோயிங் போர்ட் வாஸ் கால் கேட்வே ஆஃப் வெஸ்ட் ஏஷியா டியூரிங் அக்பர் ரீஜன். ஸோ அக்பர் ஆட்சி காலத்தில் வெஸ்ட் ஏஷியாவுக்கும் யூரோப்புக்கும் வந்து ஒரு வழித்தடமாக இருந்த போர்ட் எது, எந்த எந்த ஒரு ஐ மீன் எந்த ஒரு ஹார்பர் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் அந்த காலத்தில் பெருசாக இருந்திருக்கும், எந்த ஒரு கப்பர் தடம் வந்து அந்த மாதிரி விளங்கச்சு அப்படின்னா இட்ஸ் சூரத். ஓகே, ஏன் அப்படின்னா 1573 பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்பர் வந்து ராஜஸ்தான், குஜராத் இது எல்லாத்தையும் கன்க்வெஸ்ட் பண்ணார். லேண்ட் வழியாக அந்த காலத்தில் போக முடியாது, பிகாஸ் ஆஃப் ஏகப்பட்ட டைனாசிட்டிஸ் அந்த இடத்துல இருந்ததுனால கடல் வழியாக போய் வாணிகத்தை பெருக்கி அவரோட ஃபினான்ஸை இன்னும் அடிஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அக்பர் வந்து குஜராத்தை கேப்சர் பண்ணி அதை வந்து போர்ட் வேவாக மாற்றினார். ஸோ திஸ் இஸ் த தீம். அடுத்து லீலாவதி. ஸோ இது முக்கியம், லீலாவதி பற்றி க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு. புக் லீலாவதி, இந்த புக்கை எழுதினவர் வந்து பாஸ்கர் ஆச்சாரியா. இது மேக்ஸ் பற்றிய புக். ஓகே, நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் டு பர்ஷியன் லாங்குவேஜ் பை ஃபைசி. ஓகே, இது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி க்வெஷ்சனில் விச் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தவறான கூற்று அப்படின்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ நெய்தர் ஒன் நார் டூ. தென் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு பாலிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ பாலிட்டியில் இது முக்கியமான க்வெஷ்சன், பிகாஸ் வருஷத்துக்கு ஐ மீன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு க்வெஷ்சன் இதுலேருந்து கேட்பாங்க ரிகார்டிங் த லாங்குவேஜஸ். ஸோ ஷெட்யூல் 8 இருக்கு இல்லையா, இதில் எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ்க்கு எது எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் மூலிமா உள்ளே வந்தது, எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா உள்ளே வந்தது, ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்விகள் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா சேராத லாங்குவேஜ் எது அப்படின்னா டோங்ரி, பிகாஸ் இது எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா வந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சி அமெண்ட்மெண்ட் எழுதிக்கோங்க, அதில் எந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்க. ஸோ 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1967 சிந்தி, அதே மாதிரி 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 கொங்கனி, மணிப்பூரி, நேபாளி. அடுத்து 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 போடோ, டோங்கிரி, மைத்திலி, சந்தாலி. கடைசியாக 2011 96th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒடியா அப்படின்ற பேர் வந்து ஒரியாவுக்கு பதிலாக மாற்றினாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஷெட்யூல் 8 நடந்த அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த 4 அமெண்ட்மெண்ட் எழுதி இதனால் என்னென்ன சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்றத குறித்து வச்சுக்கோங்க. எஸ், அடுத்து ஈஸியான திங், ஸோ 10th ஷெட்யூல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 10th ஷெட்யூலில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஆர்டிக்கல் 102 அண்ட் ஆர்டிக்கல் 191. இது ரெண்டும் தான் வந்து மேலே பார்லிமெண்ட்லேயும் சரி, இங்கே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் சரி, மெம்பர்ஸை வந்து ரிமூவல் பண்ணுறதுக்கான ஆர்டிகல்ஸ். அடுத்து, விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மேக்ஸ் அ புதுச்சேரி ஆஸ் யூனியன் டெரிட்டரி. ஸோ புதுச்சேரியை யூனியன் டெரிட்டரியாக ஆக்னா எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 14th. ஓகே, 1962 வருஷம் வந்து 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு அது மூலிமா புதுச்சேரியை ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து இந்தியாவில் இன்கார்பரேட் பண்ணிட்டாங்க. எஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து விச் ஆஃப் அ ஃபாலோயிங் இஸ் தியோக்ராட்டிக் ஸ்டேட். தியோக்ராட்டிக் அப்படின்னா என்ன, மதம் சார்ந்த நாடு, செக்யுலர்னா மத சார்பற்ற நாடு, எது இந்தியா, ரைட். ஆனால் தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா மதம் சார்ந்த நாடு, எந்த நாடு மதத்தை சார்ந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் திங் பாகிஸ்தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமிசம் ஷரியத் லாவை சார்ந்திருக்கு. அடுத்து இஸ்ரேல், பிகாஸ் தே ஆர் த கண்ட்ரி ஆஃப் ஜீவ்ஸ். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலுக்கும் பக்கத்து நாட்டான பலஸ்டீனுக்கும் எதுக்காக சண்டை அப்படின்னா அவங்களோட புனித தலமான அந்த ஜீவிசம், ஓகே, அந்த ஜீவ்ஸ் வந்து பிறந்த இடமான அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அண்ட் பாகிஸ்தான் ரெண்டுமே வந்து மத சார்புடைய நாடு. எஸ், அடுத்து இது பேசிக் பர்ஷன் தான், விச் ஃபாலோயிங் அபவுட் த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னா ஆமாம் கரெக்ட். அடுத்து பிரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். எஸ், பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் என்னதான் ரொம்ப பழமையாக இருந்தாலும் இட்ஸ் அன்ரிட்டன், இது எழுதப்படலை, ஏன்னா ஒருங்கிணைந்து மொத்தமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணலை. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் எப்படி அப்படின்னா வந்து இட்ஸ் பார்ட்டன், ரொம்ப பழைய காலத்தில் பிரசிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒன்றா சேர்த்து தான் இன்றளவும் வந்து அவங்களோட கண்ட்ரி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரிட்டன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அடுத்து, எஸ் வி என்டர் இன் டு அன் இம்பார்ட்டன்ட் பார்ட், ஜியாகிரபிக்குள்ளே போயிருக்கோம். ஸோ இட் வில் பி சோ இன்ட்ரெஸ்டிங், இங்கே பாருங்கள்.
விச் ஆஃப் அ ஃபாலோயிங் ரிவர் இஸ் என்ன யூத்ஃபுல் ஸ்டேஜ். முதல்ல நமக்கு யூத்ஃபுல், மெச்சூரிட்டி, ஓல்ட் ஏஜ், ரெஜுமினேட்டட் இந்த ஸ்டேஜ்லாம் என்னன்னு தெரியணும். ஸோ இங்கே பாருங்கள், யூத்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னா அந்த ஆறு எப்படி ஓடுதுன்னா எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக, ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு வேகம். மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய திங் அங்கங்கே செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகும்போது ஆறு தன்னோட டெபாசிட்டாலே தன்னே வந்து வளைஞ்சு போகும். ஓல்டேஜ் அப்படின்னா நிறைய இடங்கள் கட்டாகி தனித்தனி ஆக்ஸ்பவ் லேக்ஸ் உருவாகும். ரெஜுவனேட்டட் அப்படின்னா திரும்பவும் வந்து அது புத்துணர்வு பெறுது. இந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் கங்கை நதி எந்த ஒரு லிஸ்ட்டு சேர்ந்தது அப்படின்னா இட்ஸ் யூத்ஃபுல். ஓகே, கங்கை நதி மட்டும்தான் வந்து ரொம்ப லேட்டராக உருவாச்சு. இது எல்லாமே வந்து முற்காலத்திலே உருவான நதிகள். ஓகே, ஐ நோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எஸ் லியூனி. ஸோ லியூனி பார்க்கறதுக்கு முன்னாடி விச் ஆஃப் அ ஃபாலோயிங் ரிவர்ஸ் த இன்டர்னல் ட்ரைனேஜ் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பிக்சர் பாருங்கள், தபதி, ஐ மீன் நர்மதா, மாஹி, சபர்மதி. ஸோ இந்த ரிவரும் லூனி ரிவரும் இங்கே இருக்குது. இந்த அஞ்சுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நாலு ரிவருமே கடலில் போய் கலக்குது. ஆனால் லூனி பாருங்கள், ஆரம்பித்தது இங்கே ஆனால் முடியறது நம்ம நாட்டுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, கடலில் போய் கலக்கவே இல்லை. இது பேர் தான் இன்டர்னல் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ உள் வடிகால் நதி அமைப்பு அப்படின்னா என்னென்னா வந்து நான் நாட்டுக்குள்ளேயே ஆரம்பித்து தான் நாட்டுக்குள்ளேயே முடியறது. ஸோ இது கடலை எப்பவுமே வந்து மீட் பண்ணது கிடையாது அப்படின்றது தான் வந்து இன்டர்னல் ட்ரைனேஜ் சிஸ்டம். இது என்ன அப்படின்னா லூனி மட்டும்தான் இருக்குது, பிகாஸ் கங்கா, பிரம்மபுத்ரா, இண்டஸ் மூணுமே வந்து கடலில் கலக்குது. ஓகே, இட் வில் பி ஈஸியர். அடுத்து விச் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னா வந்து எந்தெந்த ரிவர் எங்கே ஆரிஜின் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கங்கா ராக்காஸ் லேக் அப்படின்றது ராங், பிகாஸ் சட்லஜ் தான் வந்து ராக்காஸ் லேக்கில் ஆரிஜின் ஆச்சு. இங்கே பாருங்கள் கங்காவோட ஒரிஜின். ஸோ கங்கை நதி உத்தரப்பிரதேஷ்லேருந்து வருது. ஸோ கங்கை நதியில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாலு விஷயம், ஐ மீன் இந்த அஞ்சு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு பிரயாக், நந்த பிரயாக், கர்ண பிரயாக், ருத்ர பிரயாக், தேவ பிரயாக். ஸோ இந்த அஞ்சு பிரயாக் அப்படின்றது அஞ்சு நதிகள் வந்து இன்க்ளைன் ஆகிற இடம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த நதிகள் இன்க்ளைன் ஆகுது அப்படின்றத புக்கில் பார்த்து நோட் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ், அடுத்து பெண்கங்கா, இந்திராவதி, பிரணீதா, மஞ்சுரா, இந்த இடமெல்லாம் யாரோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது எந்த ஒரு இதுவோட கிளை நதிகள், எந்த நதியோட கிளை நதிகள் அப்படின்னா இட்ஸ் கோதாவரி. கோதாவரியோட கிளை நதிகள் தான் பெண்கங்கா, இந்திராவதி, பிரணீதா, மஞ்சுரா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கோதாவரி, கோதாவரியோட கிளை நதிகள், இந்த நதிகள் எல்லாமே கோதாவரியோட இணைந்து அதுக்கு பலத்தை சேர்க்குது. அடுத்து விச் ஆஃப் அ ஃபாலோயிங் ரிவர் ரன்ஸ் த்ரூ ரிஃப்ட் வேலி, பிளவு பள்ளத்தாக்கு வழியாக எந்தெந்த நதிகள் பாயுதுன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல இதை பாருங்கள், இதுதான் ரிஃப்ட் வேலி. ரிஃப்ட் வேலி அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு இரண்டாக பிளந்து அதுக்கு நடுவில் ஆறுகள் ஓடும். இது என்ன அப்படின்னா நர்மதா. ஸோ நர்மதாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுதான் ரிஃப்ட் வேலி. அது ரொம்ப கரடுமுரடான ஏரியாவில் ரொம்ப குறுகின அளவே ஓடினாலும் அந்த மொத்த இடத்தையும் வந்து ஆக்குபை பண்ணி போயிட்டுருக்கு. நர்மதா பிலாங்ஸ் டு ரிஃப்ட் வேலி. எஸ், இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், வெதரிங் ப்ராசஸ். ஸோ வெதரிங் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாறையை பாருங்கள். ஸோ இந்த பாறை வந்து காற்றுனால, மழையினால இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லேயரும் வந்து அரிச்சு 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 இதோட லுக்கே வந்து எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வெதரிங் அப்படின்றது. வெதரிங் அப்படின்னா பாறை சிதைவு அப்படின்றது. ஸோ விச் ஆஃப் அ ஃபாலோயிங் இஸ் அ வெதரிங் ப்ராசஸ், எது வந்து பாறை சிதைவு அப்படின்றது. எக்ஸ்போலியேஷன், பரப்பு விரிசல் அப்படின்றது தான் ஒரு பாறை சிதைவடைகிற அந்த நிலைகளை பற்றி பேசுது. ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்க இல்லையா, இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா ஆனியன் வெதரிங். இப்போது வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், வெங்காய தோலோடு பார்த்தோன்னா இப்படி தானே இருக்கும் லேயர் லேயராக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிதைவாகிறது தான் ஆனியன் வெதரிங் எக்ஸ்போலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஸோ எஸ் ஆனியன் வெதரிங் எங்கே காமனாக இருக்கும் அப்படின்னா அரிட் ஏரியா, அப்படின்னா வறண்ட நிலப்பகுதி. பிகாஸ் மழை பெஞ்சது அப்படின்னா வந்து ஈவனாக வந்து இதுவாகும், வறண்ட ஏரியாவில் மட்டும்தான் வந்து ஹீட் கூல் மாற்றி ஓகே வெப்பம் குளிச்சு அந்த மாதிரி மாற்றி வர்றதுனால இந்த ஒரு லேயர் ப்ராசஸ் வந்து அதில் இருக்கும். அடுத்து ரிகார்டிங் டெல்டாஸ். ஸோ எந்தெந்த விதமான டெல்டா எந்தெந்த நதிகளை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை தமிழில் பாருங்கள், இட் வுட் பி பெட்டர். Why? Because
இப்ப வில் வடிவ டெல்டா, கழிமுக டெல்டா, பறவை பாதம், விடுபட்ட டெல்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெல்டா எந்தெந்த நதிகளில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இதை வந்து சூஸ் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வில் வடிவ டெல்டா, ஓகே, வில் மாதிரி இருக்கிற டெல்டா கங்கை நதியில். தென் கழிமுக, யூனோ டெல்டா அப்படின்னா வந்து கடைசியாக அந்த ஆறு கடலை வந்து மீட் பண்ணுற இடம் பேர் தான் டெல்டா. ஓகே, ரொம்ப ஃபர்டைலான இடம். ஸோ கழிமுகம் அந்த மாதிரி இருக்கிற டெல்டா எங்கே இருக்குது அப்படின்னா நர்மதா. அடுத்து பறவை பாதம் அப்படின்றது எங்கன்னா மிசிசிப்பி நதியில். விடுபட்ட டெல்டா அப்படின்றது எங்கன்னா ஹூக்ளி. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து பறவை பாதம் அப்படின்னா வந்து ரொம்ப படர்ந்து அங்கங்கே அங்கங்கே ஒரு ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போயிருக்கும். விடுபட்ட டெல்டா அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெல்டாக்கும் வந்து ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு. அது எந்தெந்த நதிகள் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை எழுதிக்கோங்க. சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கிறதுனா அது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர், எது வந்து இதில் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கரணைன்றது ஃப்ரெஷ் வாட்டர், ஆமாம். சம்பார் லேக் சால்ட்டு, ஆமாம். ரான் ஆஃப் குச்சும் சால்ட்டு. சிலிக்கா லேக் இஸ் அ லார்ஜஸ்ட் சால்ட் லேக் அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் ராங், இட்ஸ் நாட் அ லார்ஜஸ்ட் சால்ட் லேக், இட்ஸ் அ பிராக்கிஷ் வாட்டர். அதாவது இது உப்பு கிடையாது, உவர்ப்பு. ஓகே, அடுத்து கடைசியாக ஜியோகிராஃபியில் வில்சன் சைக்கிள் பற்றி கேட்டிருக்காங்க. வில்சன் சைக்கிள் இஸ் அசோசியேட்டட் வித் அப்படின்னா ஓஷன் சைக்கிள், பெருங்கடல் சுழற்சியோடு சேர்ந்தது தான் வில்சன் சைக்கிள். ஓகே, ஒரு ஓஷன் அதோட வாழ்க்கையை ஆரம்பித்து முடிக்கிற அந்த இடம், அந்த பெல்ட் இருக்கு இல்லையா, அது பேர் தான் வில்சன் சைக்கிள் சொல்லுவாங்க. ஒரு வாட்டர் கீழேருந்து ரைஸ் ஆகி மேல் பரத்துக்கு வந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து வேறு இடத்துக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து சர்க்கிள் ஆகி அதே இடத்துக்கு வரும், இந்த மாதிரி வர இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது பேர் வில்சன் சைக்கிள், வில்சன் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஜியோகிராஃபி முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 10 தமிழ் கேள்விகள் இருக்குது, அதை முடித்தோன்னா வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது நம்ம கேள்வியிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க, அரிச்சந்திரன், பொய் பேசாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கான பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உள்ளத்தால் பொய்யா தொழுகின், உலகத்தார் உள்ளத்து எல்லாம் உளன் அப்படின்றது தான் இதுக்கான ஆப்டான திருக்குறள். ஸோ அடுத்து, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள அப்படின்றது மூலிமா திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, சுற்றம் தழல், தன் சுற்றத்தோடு சேர்ந்து ஐ மீன் அடுக்கமாக வந்து நடக்கணும். ஓகே, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க காக்கை கரவா கரைந்துண்ணும் அப்படின்றது. ஸோ ஒரு காகம் எப்படி தன்னோட, ஸோ காக்கை கரவா கரைந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த சுற்றத்தோடு நம்ம அணுக்கமாக வாழணும் அப்படின்றது தான் இதோட ஐடியா. நெக்ஸ்ட்டு, மடியை மடியா டேஷ் குடியாக வேண்டுபவர், இந்த குரலில் எதை வந்து தன் குடிக்கு சிறந்த செயல் இல்லை அப்படின்றாருன்னா சோம்பல். சோம்பல் இல்லாமல் இருந்தால் தான் தன் குடியை ஒருத்தனால் காப்பாற்ற முடியும் அப்படின்றாரு. அதை தான் மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்றதோட அர்த்தம். அடுத்து, டேஷ் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்றாரு. இந்த குரல் என்ன அப்படின்னா, செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னா என்னென்னா, செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் விட்டாலும் தப்பு, செய்யக்கூடாத செயல்களை செஞ்சாலும் தப்பு அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ஒவ்வொரு குரலுக்கான அர்த்தமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படின்னு கூறினவர் யாருன்னா வஉசி. ஸோ வஉசி வந்து இந்த மாதிரி தொல்காப்பியமும் இந்நிலை நூல்களையும் பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காரு. அவரோட சிறையில் இருந்த காலத்தை இந்த நூல்களோடு தான் வந்து அவர் கழிச்சிருக்காரு அப்படின்றது தான் இதோட விளக்கம். ஸோ இந்த புக்கில் வந்து க்ளீனாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, வானமூன்றிய மதலை போல அப்படின்னு, இது மொத்தமே என்ன அப்படின்னா கடல் பயணம் பற்றியும் கடலில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் சொல்லியிருக்காங்க. இது எந்த நூல் சொன்னது அப்படின்னா பெரும்பா நாற்றுப்படை அப்படின்ற நூல் தான் சொல்லியிருக்கு. கடலும் கடல் சார்ந்த இடமும் மார்ந்த தமிழர்களை பற்றியான நூல் தான் பெரும்பா நாற்றுப்படை. அடுத்து, எஸ், இதில் வந்து கடையலூர் உருத்திரங்கனார் பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ கடையலூர் உருத்திரங்கனார் தான் இந்த பாடலை எழுதியிருக்காரு. ஸோ அவரை பற்றியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எஸ், இதுக்கு முன்னாடி இன்னும் இதில் ஒரு விஷயம் சொல்லணும். பெரும்பான் ஆற்றுப்படை, ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஆற்றுப்படை அப்படின்னா என்னென்னா
ஒரு ராஜா கிட்ட போய் அவர்கிட்ட அந்த பரிசில் பெற்ற ஒரு புலவர் தான் வழியில பாக்குற இன்னொரு புலவர் கிட்ட நீங்களும் போய் அவரை பத்தி புகழ்ந்து பரிசில் பெறலாம் அப்படின்னு அவருக்கு வழிகாட்டுறாங்க இல்லையா, அந்த விதம் தான் ஆற்றுப்படை அப்படின்றத சொல்வாங்க. அடுத்து உலகிலிருந்து தன்னை உருகெழு வங்கம் டேஷ் நீர் இலை போக அப்படின்னு இருக்காங்க. இல்ல வங்கூழ் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா காற்று. ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்பாங்க அப்படின்றதையும் தாண்டி இதோட அர்த்தம் தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா செய்யுள் நமக்கு கொடுத்ததுனால இந்த பாடலை எழுதினவர் மருதன் இளங்கனார். ஸோ அவரை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கு. தென் பண்டைய காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன அப்படின்றதுக்கு திருக்குறளில் என்ன சான்று இருக்கு அப்படின்னா, கடலோட கால்வால் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிறத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திருவள்ளுவர் காலத்தில் ரொம்ப பெரிய பெரிய கப்பல்கள் இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டினப்பாலை நூல்களில் பூம்புகாரோட ஏற்றுமதி இறக்குமதி பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி. ஓகே, ஸோ கல்வி தான் ஒருத்தர் வந்து தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னு நாலடியார் சொல்லியிருக்கு. ஸோ நாலடியார் அப்படின்றது ஒரு உலகளாவிய நூலாக இல்லைனாலும் அதுவும் திருக்குறளுக்கு இணையான ஒரு கருத்துக்களை கொண்ட நூல், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் அப்படின்ற இதுல எந்த ஓவியக்கலைகள், இந்த ஐ மீன் பல்வேறுபட்ட தமிழர் ஓவியக்கலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை பாடின நூல் எது அப்படின்னா பரிபாடல். ஸோ ஓவிய மண்டபத்தில் இருக்கிற பல வகையான ஓவியங்களை பற்றி தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சு ஐனோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லியிருக்க பாடல் தான் பரிபாடல். ஸோ இந்த பரிபாடல்கள் ஓவியக்கலை. கேள்விகள் இப்படியும் கேட்கலாம், தமிழர் ஓவியக்கலை பற்றி கூறிய நூல் எது அப்படின்னா பரிபாடல் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட கம்ப்ளீட்டாக டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம். 35 கேள்வியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எதோ கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றவங்க, இன்னும் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்றவங்க இந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸோ தெரியாத பார்ட்ஸை புக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு மார்னிங் நான் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.